ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே போனால் நம்மளால் எதையுமே ஞாபகம் வச்சுக்க முடியறதில்லை. அது ஏன்னு எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? அல்சைமர் இந்த பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? செப்டம்பர் 21 இந்த நாள் அல்சைமர் டே அப்படின்னு உலகம் பூரா கடைபிடிக்கப்படுது. அல்சைமர்ஸ் டே அப்படின்றது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் முழுமையும், அதாவது செப்டம்பர் மாதம் முழுவதையும் அல்சைமர்ஸ் நோய்க்கான ஒரு விழிப்புணர்வு மாதமாக உலகம் பூராவும் கடைபிடிக்கிறாங்க. அல்சைமர்ஸ் என்பது ஒரு வகையான மூளை கோளாறு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சரியாக சொல்ல போனோம்னா நினைவாற்றல் இழப்பு, அறிவாற்றல் இழப்பு, மறதி நோய் அப்படின்னு சொல்லலாம். சரி, இது யார் யாருக்கெல்லாம் ஏற்படும்? பொதுவாகவே 60 வயதிலிருந்து 70 வயதிற்கு இடைப்பட்ட மக்களுக்கு இந்த நோயுடைய பாதிப்பு ஏற்படுகிறது. மிக மிக அரிதாக 60 வயதுக்கும் கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த பாதிப்பு ஏற்படுது. சரி, இந்த அல்சைமர்ஸ் நோய் இதனுடைய அறிகுறிகள் என்ன? இந்த அறிகுறிகள் 3 நிலையாக காணப்படுது. இப்போ அந்த அறிகுறிகள் என்னென்ன அப்படின்றத நாம் முதல்ல பார்த்துடலாம். இந்த அல்சைமர் நோயுடைய ஆரம்பகால அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதாவது ஒரு பொருள் அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம உடனே மறந்துடுறது, குறுகிய கால நினைவிழப்பு, பொருட்களை இடமாற்றி வைப்பது, சரியான விவரங்களை நினைவில் இருத்து கொள்ளாமல் இருப்பது, குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடைய பெயர்களை மறந்துடுறது, இவை எல்லாமே இதோடைய ஆரம்பகால அறிகுறிகள். சரி, இதோடைய இடைக்கால அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சமீபத்தில் கற்ற நிகழ்வுகளை நினைவு கொள்ள இயலாமல் இருப்பது, பல சூழல்களில் குழப்பத்தை அதிகப்படுத்தி ஆழமாக சிந்தித்து கொள்வது, தூக்கம் வருவதில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், குறிப்பாக தாங்கள் எங்கே இருக்கிறோம் அப்படின்றதையே தெரிந்து கொள்வதில் சிக்கல் ஏற்படுவது, இது எல்லாமே இதோடைய இடைக்கால அறிகுறிகளாக கருதப்படுது. இப்போது இந்த நோயுடைய 3வது நிலை, அதாவது உச்சகட்ட நிலை அப்படின்னு பார்த்தோம்னா, குறைந்த அளவிலான சிந்திக்கக்கூடிய திறன், பேசுவதில் சிக்கல் ஏற்படுவது, ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பேசுவது, இது எல்லாமே இந்த நோயுடைய மிக 3வது கட்டத்திற்கான நிலை. நீங்கள் எல்லாருமே நினச்சிருக்கலாம், இந்த அறிகுறிகள் எல்லாமே சர்வசாதாரணமாக நமக்கே ஏற்பட்டிருக்கும், ஏன் படிக்கிற பசங்களுக்கே இது போன்ற பல பிரச்சனைகள் இருந்தது, உடனே நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம், இது எல்லாமே சாதாரண ஒரு அறிகுறிகள் தான், ஆனால் 60 வயதுக்கு மேற்பட்ட மக்களுக்கு இது மிக அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும், மிக அதிக அளவில் அவர்களுடைய தினசரி செயல்பாட்டை இது பாதிச்சிருக்கும். இந்த நோயை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அல்சைமர் நோய் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அல்சைமர் நோயுடைய அறிகுறிகளை பொதுவாகவே டிமென்ஷியா அறிகுறிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டிமென்ஷியா அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னா, நினைவு இழத்தல், நம்ம முன்ன கூறிய அத்தனை அறிகுறிகளுமே டிமென்ஷியாவுடைய அறிகுறிகள். இதில் பெரும்பாலான அறிகுறிகள் அல்சைமர் நோய்க்கான அறிகுறிகளாகவும் கருதப்படுது. இந்த அல்சைமர் நோயை முதல்ல 1906வது ஆண்டு ஜெர்மன் நாட்டை சேர்ந்த அலோயஸ் அல்சைமர் அப்படின்றவர் தான் முதல்ல இந்த நோயை பற்றி விரிவாக எடுத்து கூறுறாரு. அதனால் அவருடைய பேரே இந்த நோய்க்கு வந்திருக்கு. சரி, இந்த நோய் இளைஞர்களை தாக்குமா அப்படின்னா, இது மிக மிக அரிதாகவே 60 வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்படுது. இந்த அல்சைமர் நோய்க்கு உலகம் பூராகவும் ஏறக்குறைய 50 மில்லியன் மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு ஆய்வறிக்கைகள் சொல்ல வருது. இந்த நோய் ஏற்படுவதற்கான காரணம் என்ன என்று மருத்துவர்கள் இன்னும் முழுமையாக ஆய்வு செய்யலை. ஆனால் பெரும்பாலான மருத்துவர்கள் மரபு ரீதியிலான காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது எப்படி நம்முடைய உடம்புக்குள்ளே ஏற்படுது, இந்த நோயுடைய தாக்கம் எப்படி நமக்கு ஏற்படுது அப்படின்னா, இதற்கு நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய 2 புரதங்கள் தான் மிக முக்கியமான காரணிகளாக அமையுது. பீட்டா அமில புரதங்கள் நம்முடைய மூளை நரம்பில் இருக்கக்கூடிய நியூரான்களுக்கு இடையே தேங்குவதால் அந்த நியூரான்களுடைய செயல்களை அது பாதிப்பு ஏற்படுது. டவ் புரதங்களும் நியூரோபிட்டிலரி போன்ற அமைப்பை ஏற்படுத்துவதாலேயும் இது போன்ற நியூரான்களுடைய செயல்கள் பாதிக்கப்படுது. இந்த அமில புரதங்கள் ஏன் இது மாதிரியான ஒரு அசாதாரண நிலைமைக்கு ஆகுது அப்படின்றத இன்னும் விஞ்ஞானிகள் முழுமையாக ஆய்வு செய்து முடிக்கலை. அவர்கள் தொடர்ந்து அதற்கான ஆராய்ச்சியை மேற்கொண்டுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த நோய்க்கான காரணங்களாக உணவு, வாழ்க்கை முறை, புகையிலை,
ஆல்கஹால் போன்ற வழக்கமான காரணங்களும் இந்த நோய்க்கான காரணங்களாக முன்வைக்கப்படுது. சரி, இந்த நோய் வந்தவங்களை குணப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா நிச்சயமாக அவங்கள குணப்படுத்துவது இன்னும் சாத்தியப்படலை. அவர்களுடைய நோயுடைய அந்த தாக்கத்தை குறைப்பதற்கு வேணால் மருந்துகள் வழங்கப்படுதே ஒழிய இன்னும் இந்த நோயை கண்டுபிடிப்பதற்கான முழுமையான மருந்துகள் கண்டுபிடிக்கப்படலை. இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆறுதல், ஒரே மருந்து அவர்களை சுற்றி இருக்கவங்க தரக்கூடிய ஆதரவு மட்டும்தான். இந்த அல்சைமர் நோய் பற்றிய தகவல்களை இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அல்சைமர் பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டோம். உங்கள் பகுதியில், உங்களுடைய வீட்டில், உங்கள் உறவினர்களில் யாராவது இது போன்ற நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது அரவணைப்பு. நன்றி, வணக்கம். இதுபோன்று தினமும் ஒரு தகவலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.